ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிசைனுக்கு வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் டிசைனுக்கு தைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து நெக் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி டிசைனுக்கு தைக்கிறதுக்கு நெக் தைக்கிறதுக்கு அந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டூ ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் நெக்கெலாம் மார்க் பண்ணோம்னா அந்த மாதிரி நீங்கள் டூ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் வந்து பெருசாக இருக்கும், அதில் நீங்கள் 12 இன்ச் இந்த மாதிரி ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட வித்து வந்து நம்ம 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு 3 இன்ச்னா கூட நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்கோட வித்து எவ்வளவோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்கோட ஹைட் வந்து 5.5 நான் மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 6 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணணும்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்கோட ஹைட் எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கோட வித்தே நெக்கோட ஹைட்டே இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 இன்ச் வந்து டயகனலாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன நெக் ஷேப் தேவைப்படுதோ அதை நீங்கள் இங்கே வரைஞ்சிக்கலாம். இப்போ ரவுண்ட் வேணால் ரவுண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்கோட வித்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா தான் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம அது வரைக்கும் 2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு போட்டுட்டோம். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. மாதிரி டாட் வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் இது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனோட நீளம் வந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் உங்களுக்கு என்ன ஷேப் தோணுதோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை நீங்கள் கீழே இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த நீளம் வந்து நான் 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அந்த ட்ரா பண்ணக்கு பிறகு கட் பண்ணி எடுத்துடலாம். டூ இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம நெக்கு நம்ம வரைஞ்சோம்னா அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு நெக் டிசைன் வேணும்னா கூட நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். கேன்வாஸில் வந்து நெக் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எந்த கிளாத்தை வந்து மேலே டிசைன் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் நைட்டி கிளாத்தில் தைக்க போகிறேன் அப்படின்றனால எனக்கு வந்து கிளாத் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன், ரெண்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிளாத் அதிகமாகச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ கிளாத் கம்மியாக இருக்குன்னா ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து ஒரு சைடில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒட்டுற சைடு வந்து நீங்கள் கிளாத் மேலே இருக்கிற மாதிரி, துணி மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லா பக்கமே கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பேப்பரை அது மேலே வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ணிட்டோன்னா இந்த பேப்பர் வந்து அந்த கிளாத்தில் ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் அந்த மீதி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் தைக்கிறதுக்கு எவ்வளோ தப்பிங்களோ அந்த அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கம் மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும், உள்பக்கம் கட் பண்ணாதீங்க. வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு தையலுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எவ்வளோ தப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பைப்பிங் கொடுக்குறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு நெக்கில் தான் வச்சு தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த மாதிரி 2 கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பெருசாக இருக்கனால நம்ம ஃபுல்லாக தைக்கணும்ல, அதனால் இந்த மாதிரி 2 கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தைங்க. கரெக்டாக வந்து பேப்பர் கேன்வா அந்த கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது, அது கீழே வந்து கரெக்டாக வர மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ கீழே வந்து கிராஸ் பீஸ்னால நம்ம எப்படி வளைச்சாலுமே அது கரெக்டாக வரும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த நெக்கு வந்து நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்க்கு ஏற்றாப்புல வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து வளைச்சி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கூட தைக்கலாம், இல்லை அப்படியே சிங்கிளாக வந்து ஃபோல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் தைக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக் என்ன ஷேப் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து எடுத்து வச்சு தைங்க. இப்போ எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கட் வருதோ அந்த இடத்துல வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் ஃபோட்டை மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். அதே மாதிரி கீழே அந்த இடத்துல கட் வருது பார்த்தீங்களா, அங்கேயே அப்படி தான் ப்ரெஷர் ஃபோட்டை தூக்கிட்டு இந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் திருப்பிக்கோங்க. கிளாத்தையும் அந்த கிராஸ் பீஸையும் கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போ தச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அந்த கிராஸ் பீஸுமே நீங்கள் காட்டன் கிளாத் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத் எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் தச்சு பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கிராஸ் பீஸுமே நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு மெதுவாகவே தைங்க. நெக் வந்து நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து கீழே வந்து கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து வைங்க. அப்புறம் ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து இப்போ இன்னொரு சைடில் வந்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வளைவு இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. தையலுக்கு போக மீதி எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம தையலில் கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் கொடுத்துக்கோங்க. எங்கெங்கே வளைவு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஷார்ப்னஸ் வருது பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷார்ப்பாக வருதெல்லாம் அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை நம்ம எப்படி நம்ம நெக் கட் பண்ணமோ அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெளிப்பக்கம் இருக்க பைப்பிங் கிளாத்தை வந்து உள்பக்கம் திருப்பணும். உள்பக்கம் திருப்புறப்ப வந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து இந்த பைப்பிங் கிளாத்துக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திக்காக தெரியும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கம் ராங் சைடு திருப்பி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த தையல் வந்து பைப்பிங் கிளாத்தில் வரக்கூடாது. நம்ம அந்த நெக் டிசைன் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கிளாத்து அதில் வர மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டும் தெரியுத மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த வளைவு ஏரியா கிட்டே வரப்போ மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக தைங்க. இப்போ இது வந்து இது கொஞ்சம் சிந்தட்டிக் கிளாத்னால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் காட்டன் கிளாத்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு தான் தச்சு பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சைடில் தைக்க ஆரம்பித்து இப்போ இன்னொரு சைடில் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லுமே இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைப்பிங் கொடுத்ததை இந்த மாதிரி நீங்கள் டூ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக் டிசைனில் வந்து நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எதில் நெக் டிசைன் தைக்க போகிறோமோ அதில் வந்து நெக் கட் பண்ணாமல் ஷோல்டரும் மற்ற செஸ்ட்டு வித்து வேஸ்ட் வித்துலாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்கு மட்டும் கட் பண்ணாதீங்க. நெக்கோட வித்து மட்டும் கட் பண்ணாதீங்க. நெக்கோட வித்தும் ஹைட்டும் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே விட்டலாம். ஷோல்டர் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டூ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா இதுவும் நெக் டிசைன் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதோட சென்டரும் இந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக் டிசைன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோட நல்ல பக்கம் வந்து இந்த ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடு மேலே பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கீழே இருக்க சென்டர் பாயிண்ட்டும் நெக் டிசைனோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மூணு பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்போ வந்து அது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம நெக் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ்க்கு பக்கத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பேப்பர் கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது. அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தையல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதில் தையல் போட்டுக்கலாம். இப்போ தான் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸில் படாமல் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பின் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டுருவோம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு கால் இன்ச் வந்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நான் தையல் போக வந்து நம்ம தையல் தச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து நான் கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம தையல் போக மீதி கிளாத் இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. தையல் பக்கம் தையல் கிட்டே போகாத மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா தையல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி அந்த வளைவு இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த நெக் டிசைன் வந்து நம்ம வெளிப்பக்கம் திருப்பிடலாம். நல்ல பக்கம் சைடு வந்து திருப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ நெக் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. அழகாக வந்து ஒன்று போல் எடுத்து விட்டதுக்கப்புறம் இதுலேயுமே நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோம்னா நம்ம தைக்கிறப்போ நம்ம கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் லைன்லையும் நெக்கோட அவுட்லைன்லையும் நான் ரெண்டு பக்கமும் நான் தையல் போடணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நெக் லைன்லையும் நெக்கோட அவுட்லைனும் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நெக் லைனில் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நெக்கோட அவுட்லைன்லேயும் நம்ம தையல் போடணும். இப்போ தையல் போடுறப்போ வந்து அந்த பைப்பிங் கொடுத்த கிளாத் மேலே படாமல் அது கீழே வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஏன்னா பைப்பிங் கிளாத்தில் பட்டுச்சுன்னா அது அசிங்கமாயிரும். அதனால் இந்த மாதிரி பைப்பிங் கிளாத்தில் படாத மாதிரி கீழே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ எங்கெங்கே இந்த மாதிரி கட் வருதோ அங்கெல்லாம் ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கிட்டு ஊசியை இறக்கிட்டு இந்த மாதிரி இங்கே திருப்பி தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி எங்கெங்கே அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வருதில்ல, சென்டர் பார்ட்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிடணும். தூக்கிட்டு ஊசியை மட்டும் இறக்கிட்டு கிளாத் இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் தையல் போடுங்க. அப்படி தான் வந்து நெக் ஷேப் வந்து நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து தைச்சது அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நெக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்கோட சென்டரில் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் பட்டன் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் பட்டன் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சென்டரில். இப்போ இதே மெத்தடில் உங்களுக்கு என்ன நெக் டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.